ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் டான்செம், TANCEM, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ டான்செம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கான PDFஓட லிங்க்கை வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 6 மார்க் ஆஸ்பெக்டில், இது வந்து 6 மார்க்கு கேட்குறக்கான ஸ்கோப் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 12 or 15 டேரெக்டாக கேட்குறக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ அதனால் இந்த 6 மார்க்கில் எது தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கீ ஃபேக்டர் வந்துட்டு 1976 பிப்ரவரி 11 தான் வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்திற்கு, திட்கோவை பற்றி இதுக்கு முன்னாடியே வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுக்கு சொந்தமான ஒரு துணை நிறுவனமாக தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டது. ஸோ இயர் வந்து 1976. இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான், ஆனால் மினிமம் இயர் ஞாபகம் வச்சுக்கணும். இது எதோட துணை நிறுவனமானா, திட்கோவோட சொந்தமான ஒரு துணை நிறுவனமாக நிறுவப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, 94 வந்துட்டு இது தனி பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட தொடங்கிச்சு. ஸோ 94 தனி பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட ஆரம்பிச்சு. இதோட பணின்னு பார்த்திங்கன்னா, என்ன இங்கே சொல்கிறேன், இந்தியா வந்துட்டு சாரி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து சிமெண்ட் உற்பத்தியில் வந்து 8வது பிளேஸ்னால் 5th பிளேஸில் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டேட்டாவுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவிலே வந்துட்டு ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை தான் வந்து அரசு துறையின் கீழ் சிமெண்ட் உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலமாக விளங்குச்சு. அதை வந்து ஆலங்குளத்தில் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகளுக்கும் பிற மத்திய மாநில அரசு துறைகளுக்கும் மாநில அரசுகளால் ஏழை நடுத்தர மக்களின் முன்னேற்றத்துக்காக செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அரசு நிர்ணயித்த குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்குறது தான் இதோட பிரதான பணியாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸு. அதே மாதிரி வெளி சந்தையிலையும் தனியார் சிமெண்ட் உற்பத்தியாளர்களின் விரைவை கூட அதை அவங்களோட ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது குறைந்த விலையில் சிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமா வந்துட்டு சிமெண்ட் விலையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய கருவியாக செயல்படுது. ஸோ இது ரெண்டு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் அரசுங்கிற பிராண்டு, வலிமைங்கிற பிராண்டு. அரசுங்கிறது வந்து என்ன பிராண்டு, அது எது மூலியமானா என்ன தயாரிப்புனா, போர்ட்லேண்டு போசலானா சிமெண்ட்டும் சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட்டும் அரசுங்கிற பிராண்ட்லேயும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 2021 வந்துட்டு வலிமைங்கிற பிராண்டு வணிக முத்திரையில் வந்துட்டு சிமெண்ட்டு கொடுத்தாங்க, உயர் ரக சிமெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட்டோட இந்த இது கீழே வரக்கூடிய பிராண்டு. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கீழே சில திட்டங்கள் செயல்படுவோம், அந்த திட்டத்துக்கும் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க சிமெண்ட்டை. ஸோ அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் டோட்டலாக வந்துட்டு தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தோட முக்கிய இது. சந்தையில் போட்டி திறன் இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி நிறுவனாங்க. ஸோ இவ்வளோ தான், இதுதான் கீ பாயிண்ட்டு. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடு டான்செம், இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1976. யாரோட இது பண்ணுறாங்க அப்படின்னா, திட்கோவோட சப்சிடரியாக பண்ணுறாங்க. டு ப்ரொடியூஸ் சிமெண்ட் அண்ட் அலைன்டு ப்ராடக்ட்டு, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசன்ஸ் இன் அ மார்க்கெட்டு, இதுதான் அதோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி 1994 செப்பரேட்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக செயல்பட ஆரம்பிச்சுது. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 8வது பிளேஸ் தான் சிமெண்ட் ப்ரொடக்ஷனில், 5th பிளேஸு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு
இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு வந்துட்டு 5th லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. இது வந்து டேட்டாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆலங்குளம் சிமெண்ட் பிளான்ட்டு 1969 ஆரம்பித்தது தான் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஸ்டேட் வந்து சிமெண்ட்டுக்குன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி சிமெண்ட் ரிலேட்டடாக. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிராண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன எது எதுக்கெலாம் சப்ளை பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கும் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதே மாதிரி ஸ்கீம்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதே மாதிரி மிடில் கிளாஸு லோவர் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் இந்த சிமெண்ட் சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்லேயும் இவங்க விற்பாங்க லோவர் ப்ரைஸுக்கு. இதன் மூலிமா வந்துட்டு சிமெண்ட் ப்ரைஸ் வந்து ஓரளவு மாட்ரேட் ஆகும். அடுத்து ரெண்டு பிராண்ட் இருக்குது, அரசுங்கிறதும் வலிமைங்கிற பிராண்ட் இருக்குது. அரசுங்கிற பிராண்டில் பார்த்திங்கன்னா போர்ட்லேண்டு ஃபோசலோனா சிமெண்ட்டும், ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டும் அரசுங்கிற பிராண்ட்லையும், அதே மாதிரி ப்ரீமியம் பிராண்டு சிமெண்ட் வந்துட்டு வலிமைங்கிற இதில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிராண்டாக எழுதி வச்சுக்கோங்க. வலிமைங்கிறது இப்போ ரீசெண்டாக 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி டிஆர்டிஏ கீழே வந்துட்டு என்ன ஸ்கீம் கீழெல்லாம் கொடுத்தாங்க அப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம். ஸோ அது கீழே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டானது டான்சம். ஸோ இது வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்குறக்கான கோப்புள்ள ஏரியா. ஓகே, கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.